நம்ம ரிவ்யூ கேக்கலாம் நம்ம ஃபுட் எப்படி இருக்குன்னு. ஹலோ மேம், பூர்விகா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க ஏற்கனவே சாப்பிட்டுப்பீங்க உங்க ஃபுட் எல்லாம், உங்க டாடியோட ஸ்பெஷல் இன்னைக்கு எப்படி இருந்தது ஃபுட் எல்லாம் சொல்லுங்க. இங்க நான் சாப்பிட்டு இருக்க எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்னோட ஃபேவரட் பிரியாணி தான் எப்பவுமே இங்க, சோ அது ஆஸ் யூஷுவல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னைக்குமே கேட்டரிங் வந்து பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. இன்னைக்கு சிக்கன் சால்னா பரோட்டா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. Thank you ma'am, thank you so much. Thank you so much. யுவராஜரோட பர்த்டே செலிப்ரேஷன் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. நம்ம நியூ ஜெகே கேட்டரிங் குமார் சார் வந்து யுவராஜ் சாரையும் அவங்க ஒய்ஃபையும் வந்து கௌரவிக்கிற வண்ணமாக மாலை மரியாதையோட கிரீடத்தோட பாத்தீங்கன்னா ஷால்வெல்லாம் போட்டு ஒர்க்கர்ஸோட சூப்பர்வைசரோட மாஸ்டர்ஸோட போயிட்டு கௌரவிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல திருவன் செடியும் கூட சேர்ந்து சம செலிப்ரேஷன்ல என்ஜாய் பண்றோம். நீங்களே பாருங்க, யுவராஜ் சாரோட 50th பர்த்டே கேக் கட்டிங் செலிப்ரேஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட பாத்தீங்கன்னா ஒரு செம்மையா என்ஜாய் பண்ணி கேக் கட் பண்ணிட்டு இருக்காரு. டைனிங் ஹால்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து டின்னர் சாப்பிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிருக்காங்க. எல்லா ஒர்க்கர்ஸும் சாப்பிடுறத பாத்துட்டு நம்ம யுவராஜ் சார் அவங்க மிஸ்ஸஸும் வந்து நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. பர்த்டே பேபி யுவராஜ் சார்க்காக நம்ம நியூ ஜெகே கேட்டரிங் குமார் சார் பாத்தீங்கன்னா பயங்கரமா டின்னர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்களே பாருங்க, யுவராஜ் சாரும் கனிமாம உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட டின்னரை செம்மையா என்ஜாய் பண்ணிருக்காங்க. நம்ம நியூ ஜெகே கேட்டரர்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா சர்வ் பண்ணிருக்காங்க, ஹைஜீனிக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட ஆரம்பிக்க போறேன். அன்னைக்கு இந்த மெனுல இருக்க எல்லா ஐட்டம்ஸ் எனக்கு வச்சிருந்தாங்க. நம்ம பழத்தோட ஆரம்பிக்கலாம், ஆறு வகையான பழம் வச்சிருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நியூவான ஒரு டிஷ் வச்சிருந்தாங்க, ரஷ்யன் சாலட் வச்சிருந்தாங்க. வேற லெவல்ல இருந்ததுங்க, அந்த பன்னீர்லாம் கியூப் கியூப்ஸா போட்டு அதுல ஒரு சாலட் பண்ணியிருந்தாங்க. ஐயோ சொல்லவா வேணா, செம்ம ஜூசியா செம்ம எம்மியா இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா சீஸ் எல்லாம் போட்டு க்ரீமியா இருந்ததுங்க, அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஷ்ஷா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக க்ரீன் வெஜிடபிள்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த ஐட்டம்ஸ் முடிச்சோடனே பாத்தீங்கன்னா நம்மளுக்காக டிஃபன் ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. டிஃபன் ஐட்டம்ல பாத்தீங்கன்னா இடியாப்பம் வச்சிருக்காங்க. இடியாப்பத்துக்கு பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா வச்சிருந்தாங்க. ஆட்டுக்கால் பாயா 2500 பேருக்கு, ஆஹா வேற லெவல்ல செஞ்சிருந்தாங்க நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக இட்லி வச்சிருக்காங்க. இட்லிக்கு சைட் டிஷ் பாத்தீங்கன்னா ஆஹா கொடுவா மீன் குழம்புங்க. மீன் குழம்போட அந்த இட்லி சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட் ஆனங்க. அந்த கொடுவா மீன் பாருங்க, எவ்வளவு பெரிய பீஸ் போட்டிருந்தாங்க. செம்மையா எம்மியா புளிப்பா ஜூஸியா இருந்தது. நான் நல்லா சாப்பிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிருந்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக ருமாலி ரொட்டி வச்சிருக்காங்க. ருமாலி ரொட்டிக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்காக செட்டிநாடு சிக்கன் கிரேவி இருக்கு. பாத்தீங்கன்னா நான் வந்து ஆட்கால் பாயோட ட்ரை பண்ணேன், ஆனா ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப ஸ்பைசியும் இல்லாம அப்படிலாம் இல்லாம எல்லாமே நார்மல் டேஸ்டா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக பொரிச்ச பரோட்டா வச்சிருந்தாங்க. பொரிச்ச பரோட்டா பாத்தீங்கன்னா ஆட்கால் பாயா இருக்கு, சிக்கன் கிரேவி இருக்கு, எதுல வேணாலும் டேஸ்ட் பண்ணலாம். ஆனா நான் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன். அடுத்து நைட்டன் பாத்தீங்கன்னா நம்மளுக்காக மட்டன் கீமால தோசையா, எங்க வேற லெவல்ல இருந்தது. மட்டன் கீமால மசால் தோசை மாதிரி ஐயோ வேற லெவல்ல ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லா கீலாம் போட்டு அந்த தோசையை செம்ம மனமா சூப்பரா இருந்தது. நல்லா சாப்பிட்டு நான் செம்மையா என்ஜாய் பண்ண. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட மட்டன் பிரியாணிங்க, நம்மளோட ஹீரோ வந்துட்டாரு. பாருங்க அந்த மட்டன் பிரியாணியோட மீட்டை பாருங்க. என்னதான் நம்ம என்ன வகை வகையான சைட் டிஷ் சாப்பிட்டாலும் நம்மளோட மட்டன் பிரியாணிக்கு ஈடு இணையே இல்லைங்க, வேற லெவல்ல இருந்தது. அது பாத்தீங்கன்னா நம்ம மட்டன் பிரியாணிக்காக பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காடை வச்சிருந்தாங்க. பாத்தீங்கன்னா காடை பாருங்க, கொதிக்க 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 இருந்தது. 2500 பேருக்கும் காடை வச்சிருந்தாங்க. எத்தனை கேட்டாலும் கொடுக்குறாங்க. செமையா இருந்தது. சாப்பிட்ட வெஜ் ப்ரான் இருந்தது, செம்மையா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக மோமோஸ் வச்சிருக்காங்க. மோமோஸா, மோமோஸ் எந்த கேட்டரிங்லுமே போட மாட்டாங்க. பாத்தீங்கன்னா நம்ம நியூ ஜேகே கேட்டரிங்ல பாத்தீங்கன்னா மோமோஸ் கூட நம்மளுக்காக கொடுக்குறாங்க. அதுவும் சிக்கன் மோமோஸ் எவ்வளவு க்ரீமியா, அந்த சீஸ் எப்படி பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருந்தது தெரியுமாங்க. வேற லெவல் டேஸ்ட்ல நம்ம மாஸ்டர்ஸ் செஞ்சிருந்தாங்க. மோமோஸ் வேற லெவல்ல இருந்தது. நான் சாப்பிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக தந்தூரி வச்சிருந்தாங்க, சிக்கன் தந்தூரி வச்சிருந்தாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய பீஸ் வச்சிருந்தாங்க. செம்மையா இருந்தது. செம்ம ஸ்பைசி, எல்லாமே கரெக்டா ஈவனா உள்ளவெல்லாம் வெந்து சூப்பரா இருந்தது. அந்த ஸ்மோக்கி ஸ்மெல்லோட ஐயோ வேற லெவல் இருந்தது. நான் மட்டன் பிரியாணியோட டேஸ்ட் பண்ண ஆஹான்ற மாதிரி செம்ம டேஸ்டா இருந்தது. நான் சாப்பிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக மட்டன் கீமால நம்மளுக்காக வடை வச்சிருக்காங்க. மட்டன் கீமாயா
அடேங்கப்பான்ற மாதிரி 2500 பேருக்கு பாத்தீங்களா செம வேற லெவல்ல செஞ்சிருந்தாங்க அவ்வளவு சாஃப்ட் அண்ட் ஜூசியா இருந்தது பாத்தீங்களா வஞ்சிர மீன் வச்சிருக்காங்க எவ்வளவு பெருசு பாருங்க ஒரு ஆளுக்கு பாத்தீங்களா இவ்ளோ பெரிய வஞ்சிர மீன் வைக்கறாங்க அவ்வளவு சூப்பரா இருந்தது சாஃப்ட்டா கொதிக்க கொதிக்க லைவா நமக்காக ஃப்ரை பண்ணி நம்ம கேட்ரஸ் குட்டிட்டே இருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டு செமையா என்ஜாய் பண்ணிருக்காங்க நானும் சாப்பிட்டு செமையா என்ஜாய் பண்ணேன் அடுத்து பாத்தீங்களா லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நமக்காக வந்து ஸ்வீட்ஸ் வச்சிருக்காங்க பாத்தீங்களா ரசம் மலாய் வச்சிருக்காங்க அதெல்லாம் ஸ்பூன்ல சாப்பிட கூடாதுங்க அப்படியே எடுத்து வாயில போட்டுமா அந்த ஜூஸியா அப்படியே சாப்பிட்டுமா வேற லெவல்ல இருந்தது அடுத்து பாத்தீங்களா நமக்காக ஜிலேபி வச்சிருக்காங்க நல்ல சுட சுட பாத்தீங்கன்னா கிரஞ்சியா ஒரு லைட் புளிப்போட ஸ்வீட்டோட வேற லெவல் ஸ்வீட்டுங்க இன்னைக்கு இருந்த மெனூஸ்ல எல்லா ஐட்டமும் நான் சாப்பிட்டு பக்கவா முடிச்சிட்டாங்க வேற லெவல் மெனூல நம்ம கேட்டரிங் குமார் சார் தெரிக்க விட்டுருக்காரு ஓகே फ्रेंड्स கோடிகா ஓனரோட விராஜ் சாரோட சிச்சது பாரி நம்ம நியூஜே கே கேட்டிங் வந்து நல்லபடியா முடிச்சு குடுத்துட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க फ्रेंड्स ஓகே फ्रेंड्स நீங்க கொடுக்கிற ஒரு லைக் தான் நாங்க அடுத்து போடுற வீடியோஸ்க்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நாங்க அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு தவறாம வரணும்னா நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க फ्रेंड्स ஓகே फ्रेंड्स சைனிங் ஆஃப் திருவான் ஜெஜி பை